இருநூற்று இருபத்தைந்து பேரும் வேண்டாம் இதுவே கடந்த காலத்தில் மக்கள் மத்தியில் ஒழித்த குரலாக அமைந்தது அதனை ஏற்றுக்கொண்டு அல்லது ஏற்றுக்கொள்ளாமலோ கடந்த காலங்களில் அல்லது தேசிய பட்டியல் மூலம் பாராளுமன்றத்திற்கு தெரிவு செய்யப்பட்ட பல முக்கிய நபர்கள் எதிர் தேர்தலில் போட்டியிடாமல் இருக்க தீர்மானித்துள்ளனர் கடந்த பொதுத் தேர்தலில் போட்டியிட்டு தெரிவு செய்யப்பட்ட சிலர் இந்த முறை தேசிய பட்டியலில் உள்வாங்கப்பட்டுள்ளனர் நடைபெறவுள்ள பொது தேர்தலில் போட்டியிடாதவர்களில் நான்கு முன்னாள் ஜனாதிபதிகளும் உள்ளடங்குகின்றமை விசேடாம்சமாகும் மஹிந்த ராஜபக்ச மைத்திரிபால சிறிசேன கோட்டாபே ராஜபக்ச மற்றும் ரணில் விக்ரமசிங்க ஆகியோர் இம்முறை தேர்தலில் போட்டியிடுவதில்லை அந்த நால்வரில் கோட்டாபே ராஜபக்சவை தவிர ஏனைய மூவரும் கடந்த ஐந்து தசாப்தங்களாக செயற்பாட்டு அரசியலில் ஈடுபட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது கடந்த பாராளுமன்றத்தில் இலங்கை தமிழரசு கட்சியினை பிரதிநிதித்துவப்படுத்திய சார்ல்ஸ் நிர்மலநாதன் மற்றும் எஸ் நோகராதலிங்கம் ஆகியோர் இம்முறை பொதுத் தேர்தலில் போட்டியிடுவதில்லை ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசினை பிரதிநிதித்துவப்படுத்தி கடந்த முறை பாராளுமன்றத்தில் அங்கம் வகித்த எச் எம் எம் ஹாரிஸ் மற்றும் நசீர் அகமது ஆகியோர் இம்முறை பொதுத் தேர்தலில் போட்டியிடுவதில்லை என்பதுடன் நசீர் அகமதுக்கு பதிலாக பாராளுமன்ற உறுப்பினராக சபையில் அங்கம் வகித்த அலிசாஹிர் மௌலானாவும் இம்முறை பொதுத் தேர்தலில் போட்டியிடுவது தமிழ் மக்கள் தேசிய கூட்டணி கட்சியினை பிரதிநிதித்துவப்படுத்தி கடந்த முறை பாராளுமன்றத்தில் அங்கம் வாய்த்த சி வி விக்னேஸ்வரன் இம்முறை பொதுத் தேர்தலில் போட்டியிடவில்லை ரணில் விக்ரமசிங்க ஜனாதிபதியானதும் ஐக்கிய தேசிய கட்சியின் தேசிய பட்டியல் வெற்றிடமானதுடன் அதற்காக நியமிக்கப்பட்ட வஜ்ரா அபேவர்தன இம்முறை பொதுத் தேர்தலில் போட்டியிடுவதில்லை அவர் தேசிய பட்டியலிலும் உள்வாங்கப்படவில்லை அண்மையில் கலைக்கப்பட்ட பாராளுமன்றத்தில் ஸ்ரீலங்கா பொதுநிறமுனை பெருநுட்பப்படுத்தி தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற பலர் இம்முறை தேர்தலில் போட்டியிடுவதில்லை என்பதுடன் அவர்கள் தேசிய பட்டியலும் உள்வாங்கப்படவில்லை சமல் ராஜபக்ச கலாநிதி நாளக்க குடஹேவா கலாநிதி பந்துல குணவர்தன கனக ஹீரத் சிசிர ஜெயக்கொடி கீதா குமாரசிங்க வாசுதேவ நாணயக்கார அனுப பஸ்குவல் கெஹலிய ரமுக்குவல்லு ஷிஹான் சேமசிங்க ஜோன் செனவிரத்ன கலாநிதி விஜயதாச ராஜபக்ச ලොහන් රත්වත ජයන්ත සමරවර, ජනක බන්ඩාරත් එන්නකොන්, විමල් වීරවංස සහන් ප්‍රධීප් විතාන. ඩB. හේරත් සීත අරම්භේ පොල ගුණපාල රත්න සේකර, විමලවිර දිසා නායක, ප්‍රසන්න රණතුන්ග, ස්SPී දිසා නායක, අකිල එල්ලාවල සිරිපාල ගම්ලැත් ගෙවිදු කුමාරතුන්ග සුදර්සන දෙනිිපිටිය සම්පත් අතුකෝරල, විජිත බේර ගොඩ, ශාන් විජෙල් අල්ඩි සිල්වා, නානක බණඩාර කෝටේ ගොඩ සුදත් මංஞ்சුලෙ, முகமது முசம்மில் கயசான் நவரத்ன மேஜர் பிரதீப் உடுகொடு ஜெகத் புஷ்பகுமார எஸ் வியாலேந்திரன் ஜனாதிபதி சட்டத்தரணி அலி ஷப்ரி உள்ளிட்டவர்கள் இம்முறை தேர்தலில் போட்டியிடவில்லை என்பதுடன் தேசிய பட்டியலும் இல்லை அம்பாறை மாவட்ட வேட்பாளர்களின் வேண்டுகோளுக்கு இணங்கவே ஹரிசின் பெயர் நீக்கப்பட்டதாக ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசின் தலைவர் இன்று கண்டியில் நடைபெற்ற மக்கள் சந்திப்பில் தெரிவித்தார் அம்பாறை மாவட்டத்தில் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் எச் எம் எம் ஹரிஸ் அவர்கள் உள்வாங்கப்படவில்லை என்பது குறித்து தேவையற்ற விஷமத்தனமான பிரச்சாரங்கள் மேற்கொள்ளப்படுவது உண்மையில் கவலைக்குரியது என்னால் எடுக்கக்கூடிய உச்சக்கட்ட முயற்சியை இறுதி நேரம் வரை நான் எடுத்த பிற்பாடு ஏனைய வேட்பாளர்கள் இந்த விவகாரத்தில் வெட்டுக் செய்யாத காரணத்தினால் இறுதி நேரத்தில் சகோதரர் ஹரிஸ் அவருடைய பெயர் உள்வாங்கப்படுவதில் தடங்கள் ஏற்பட்டது என்பது கவலைக்குரியது அவ்வாறாக இருந்தபோதிலும் கூட கட்சியின் தேசிய பட்டியலில் அவருடைய பெயர் முதலாவதாக உள்வாங்கப்பட வேண்டும் என்ற பிரேரணையும் முன்வைக்கப்பட்டது அதையும் நாங்கள் சாதகமாக பரிசீலித்திருக்கிறோம் என்பதையும் இங்கு நான் குறிப்பிட்டாக வேண்டும் கட்சியின் வெற்றியை அம்பாறை மாவட்டத்திலும் அதற்கப்பாலும் உறுதிப்படுத்துவதற்கு கட்சியின் பிரதி தலைவர் ஒருவராக இருக்கின்ற சகோதரர் ஹரீஸ் அவர்கள் எங்களோடு முழுமையாக ஒத்துழைக்கின்ற சந்தர்ப்பத்தில் அவருக்கான இந்த நான் ஏற்கனவே கூறிய தேசிய பட்டியல் விவகாரத்திலும் சாதகமாக பரிசீலிக்கப்படும் என்பதையும் நாங்கள் இங்கு சொல்லிக்கொள்ள விரும்புகிறோம்